வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சோம் நிறைய கனவு காண்றாங்க. கனவே இல்லாம இருந்தா எல்லாம் நல்லா இருக்கலாம். வாங்க இங்க யார் எதுக்காக அழுகுறாங்கன்றத பார்க்கலாம். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேரு சங்கர். ஆயிரம் கனவோட இருக்கவன் இவனுடைய முதல் தரிசனம், இவனுடைய உடல் பயிற்சி தான் இவனுடைய முதல் வேலை. இவ்வளவு ஒர்க் அவுட் பண்ற சங்கர் இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ற கனவோடு ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரீ டைத்துல ஸ்விம்மிங் பண்ற நம்ம ஹீரோவுக்கு கபடி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். விளையாட்டுல தோக்குறதும் ஜெயிக்கிறதும் சகஜம். ஆனா சங்கர் தோல்வியே காணாதவன். அப்பப்ப அதுக்காக சண்டை போட்டு விரோதத்தையும் டேய் வாங்கினது பத்தலையா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், சங்கரோட பாடி 6 pack, ஹைட்டு 6 feet, ஹீரோனா அப்படி தான் இருக்கணும். இந்த அழுகைக்கு காரணம் இன்ஜினியரிங்ல அறிமுகமான ரம்யா. இவளுக்கு புல்லட்னு எவ்வளோ பிடிக்குமோ அதே மாதிரி சங்கரையும் பிடிக்கும். வாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடக்குதுன்னா பார்க்கலாம். நினைச்சேன் என்ன இது? இன்னைக்கு நீ என்ன நாள்ன்றத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
இன்னியோட நம்ம காதலிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சுல. ஓன்ன மறந்து போயிட்டே, ஐம் சாரி. நம்மளுக்குள்ள இந்த சாரி எல்லாம் வேணுமா? வெறும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா மட்டும் போதும். நம்மளோட காதல் எப்பவுமே வாழ்ந்துகிட்டு இருக்கும். எனக்கு என்ன பிடிக்குங்கிறது என்ன விட உனக்கு தான் நல்லா தெரியும் சங்கர். என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைச்சதுக்கு ஐ அம் வெரி லக்கி. என்ன மாதிரி ஒரு பையனா? அப்படின்னா நான் இல்லையா அது? ஏ லூஸ், உன்ன மாதிரி பிளாட்டினமான பையன் வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. அதுக்கு தானே அன்னைக்கு பொண்ணுங்கிறத கூட மறந்துட்டு நானே வந்து ப்ரப்போஸ் பண்ண. செல்லம், உனக்கு அந்த நாள் ஞாபகம் இருக்கா? அந்த நாளை மறக்க முடியுமா? ஒரு வேலை பண்ணலாமா? ஒரு ஃபிளாஷ்பேக் போலாமா? அங்க பாரு. ஹாய், ஹலோ, நமஸ்தே. நான் உங்களோட ப்ரோக்ராம் பண்ண போறது இங்க. அந்த பக்கம் எதுக்கு திரும்பிட்டு இருக்க திரும்ப? ஹலோ, நான் யாருங்கிறத என் வாய்ஸ கேட்டே தமிழ் மக்கள் கரெக்டா சொல்லுவாங்க. என்ன வச்சு உன்ன பில்டப் பண்ணிக்காத. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா ப்ரோக்ராம் ஆரம்பி. சும்மா ஓவர் ஆக பண்ணாத. வா, கரெக்டா சொன்ன. ஓவரா தான் இருக்கே. வா வா வா, போலாம் வா. ஹாய் गाइस, ஹாய் गाइस. இப்போ நாங்க எங்களோட அன்ப தெரிவிச்சுக்கிறோம். உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான காதல் வணக்கங்கள். லவ் கிடைச்சா லைஃப் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காம பிரிஞ்சிட்டாங்க வச்சுக்கோங்க, லிட்டர் லிட்டரா குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே சால்ட் வாட்டர் ஃப்ரம் ஐஸ். காதல் வந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது. 3 வயசு குழந்தையா இருக்கட்டும், பல்லுல ஏதாவது கேவனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் வெக்கப்படுவாங்க. உங்களை ட்ரூ லவர்ஸ் யாருன்னு சொல்லுங்க. போதும் போதும் போதும், ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் நிறுத்துங்க. இங்க பாருங்க, எதர்ச்சியா ஒரு பையன் பஸ்ல ஃப்ரெண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்தா. ஹே, எந்திரிங்க, இது எங்களோட சீட்டுன்னு சொல்றது லேடிஸ். ஆமாவா இல்லையா? அதனால லேடிஸ் ஃபர்ஸ்ட். நோ 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 நோ, பாய்ஸ் ஆர் பெஸ்ட். சோ பாய்ஸ். ஏன் இதயத்துல எழுதி வச்சிருக்கிற இவ ஏன் அன்ப புரிஞ்சுக்காம இன்னொருத்தன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா? இவெல்லாம் ட்ரூ லவரா மேடம்? காதலிக்கிற பொண்ணு கிட்ட பசங்க வந்து என்கிட்ட கார் இருக்கு, பங்களா இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு கலர் கலரா ரீல் விட்டு பொண்ணுங்களை ஏமாத்துறது பசங்க தான் சார். இந்த பொண்ணுங்க நம்ம பசங்களை அவங்க யூஸ் பண்ற மேக்கப் கிட்ல இருக்க லிப்ஸ்டிக் மாதிரி டெய்லி ஒவ்வொரு கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி பசங்களே சேஞ்ச் பண்ணா அது எப்படி சார் ட்ரூ லவ் ஆகும்? ஓ, சரியான உதாரணப்பா. இவங்க லேடிஸ் லிப்ஸ்டிக்னு சொல்லிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க என்ன ஸ்டிக்க சொல்லுங்க. சொல்றேன் சொல்றேன் சார், இந்த பசங்களுக்கு பொண்ணுங்க மேல இருக்கிறது காதல் இல்ல, காமம். சோ பொண்ணுங்களை டாப் டு பாட்டம் மலந்து ஸ்கெட்ச் போட்டு கேட்ச் பண்றதா இவங்க வேலை. ஒரு தடவை கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா யூஸ் பண்ணி சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு ஜல்சா பண்றது மட்டும் தான். அண்ட் வெறும் டைம் பாஸ் மட்டும் தான் பண்றாங்க. சோ பசங்க எப்படி ட்ரூ லவர்ஸ் ஆவாங்க? வாவ், சூப்பரா சொன்னீங்க. இந்த பொண்ணு சொன்ன வார்த்தைக்கே பதில் சொல்ல ஆம்பளைங்களே இல்லையா? வாட் ஹேப்பன் गाइस, பொண்ணுங்க தான் ட்ரூ லவர்ஸ் அண்ட் கன்ஃபார்மா? எக்ஸ்கியூஸ் மீ, பதில் நான் சொல்லலாமா? சொல்லுங்க சார். ஒரு இதயத்தோட காதல் எப்பவுமே உண்மையானதுதான். அதுக்கு இன்னொரு இதயம் கிடைச்சாதான் முடிவும் கிடைக்கும். ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் காதல். ஒருத்தர் மேல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே போனா அதுக்கு முடிவே இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒன்னானா அவங்களோட காதல் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். பொதுவா காதல்ல தோல்வி அடையறது பொண்ணு இல்ல பையனும். அப்போ வேற 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 யாரு? நம்மள சுத்தி இருக்கவங்க. காதல்ல பொண்ணு தோல்வி அடைஞ்சாலும் சரி, பையன் தோல்வி அடைஞ்சாலும் சரி, அப்போ அங்க அதிகம் பாதிக்கப்படுறது நம்மள பெத்த அப்பா அம்மா தான். நம்மள பெத்தவங்க நம்ம மேல வச்சிருக்கிறது காதல் தானே. பொண்ணு பையன் சேர்ந்து பண்ணாதான் காதலா என்ன? அப்பா அம்மா அக்கா தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் நம்ம மேல வச்சிருக்கிறது காதல் தானே. ஒரு நிமிஷம் இருங்கப்பா, நானும் 2-3 டைலாக்லாம் சொல்லிக்கிறேன் சார். என்ன டைலாக் சொன்னீங்க? இன்னைக்கு எபிசோடோட ஃபைனல் டச்சே கொடுத்துட்டீங்க. உங்க பேச்சில் என்ன பஞ்ச்? அது சரி, நீங்களே என்ன மாதிரி லவ் பண்ணி ஃபெயிலர்லாம் ஆனது இல்லையா? நமக்கு லவ்வர்லாம் இல்லை சார். சூப்பராக பேசிட்டு போறல, நம்ம ஃபாலோ பண்ணலாம். வாங்க வா வா வா. வேலை முடிஞ்சது இல்லை. என்ன கவுந்துருச்சு? ஓ, அவனை ஃபாலோ பண்ண எந்த ஒரு காரணத்துக்கும் மிஸ் ஆக கூடாது. எதுக்கு? நான் பெரிய பொண்ணு ஆகும் போது கண்ட கனவு நிஜம் ஆயிடுச்சு. இன்ன புடி போ போ, சீக்கிரம் சீக்கிரம் போ. மச்சான், யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கடா. ஏய், உன்னை யாரா ஃபாலோ பண்ண போறா? போடா. தேங்க்யூ. அவங்க நிக்கவே இல்ல. என்ன ஆனாலும் மிஸ் பண்ணாத நான் அவனை பாக்கணும். ஃபாலோ பண்ண நீலங்கரி சர்க்கிளுக்கு வா.
சீக்கிரம் நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். 5 மினிட்ஸ்ல வந்துடுவேன். வண்டி நிறுத்துங்க. ஹலோ, உங்களுக்கு வண்டி வருவீங்களா? கிளம்பி நிலுங்க. ஏங்க வண்டியை நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்க, நிறுத்தாம போயிட்டு இருக்கீங்க. எதுவும் ஆகல இல்ல மேடம். மேடம் சாரி மேடம், ஏதோ தெரியாமடிச்சிட்டேன். வேணா இது வாங்கிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மேடம். வேணாம். என்னோட வண்டி டேமேஜ் பண்ணிட்டு அந்த பொண்ணு காசு கொடுத்துட்டு இருக்க நீ? நான் ஒரு மரியாதை நான் ஃபாலோ பண்ணது வண்டியை தள்ளி விட்டதுக்கு இல்ல, ஃப்ரெண்ட் சொன்னதால ஃபாலோ பண்ண, அதனால தான். யாருங்க யாருங்க உங்க ஃப்ரெண்ட்? எதுக்காக எங்கள ஃபாலோ பண்ண சொன்னாங்க? ஹலோ மிஸ்டர், நான் அது அவளை ஃபாலோ பண்ண சொன்னது நான் தான். உங்களை கிண்டல் பண்றதுக்கெல்லாம் இல்ல, இந்த மாதிரி எப்பவும் நடந்தது இல்ல, தோணுச்சு அதான் இந்த ஃபாலோயிங் சேசிங் எல்லாம். அது இருக்கட்டும், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணீங்க? எனக்கு உன் பேச்சு பிடிச்சிருந்தது, நீ பேசின ஸ்டைல் பிடிச்சிருந்தது. அந்த பேச்சுல இருந்து நீ யாரோ, உன் கேரக்டர் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. சோ டோட்டலா உன் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் லைஃப் பார்ட்னருக்கு என்ன குவாலிட்டி இருக்கணுமோ அது எல்லாமே உன்கிட்ட 101% இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா? பிடிக்கலனா? இருக்கவே இருக்கு ராக்கி. ஆனா எனக்கு இது கட்டுறதுக்கு இஷ்டமே இல்ல, சோ இது வேஸ்ட். ஒருவேளை இஷ்டம் ஆகி லவ் பண்றேன்னா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட். இப்போதைக்கு இதை உன் கையில கட்டிக்கும், அதுக்கப்புறம் லவ் வரலல்ல. ஒருவேளை லவ் வந்துச்சுன்னா தாலியும் ரெடியா இருக்கு, கட்டிக்கிறதுக்கு நான் ரெடி, நீங்களும் ரெடின்னா இங்க பேச வேண்டாம், ஏதாவது காஃபி டேல உட்காந்து கை பிடிச்சிக்கிட்டு பேசலாம். எனக்கு மேட்ச் போல இருக்கு. டிஸ்கவுண்டிங் ஆஃபரையும் உங்க முன்னாடியே வச்சிருக்கேன், அக்செப்ட் பண்றது பண்ணாதும் உங்க விருப்பம். நீங்க தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணு சொல்லாமா? இங்க பக்கத்துல தான் தாபா இருக்கு, காஃபி டேல வேலைக்கே ஆகாது. தாபா சமையா இருக்கும், பேசுறதுக்கு சமயம். அங்க கைய புடிச்சுக்கிட்டே பேசலாம். ஒரு நிமிஷம் மேடம், நீங்க ஃபாலோ பண்ணது பிடிச்சது, நீங்க ஃபாலோ பண்ண ஸ்டைலு ரொம்ப பிடிச்சது. அந்த ஸ்டைலே தெரியுது நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க, என்ன சாப்பிடுவீங்கன்னு. நீங்க ஒரு சம நாட்டு கட்டணம் மட்டும் தெரிஞ்சது. நீங்க சாப்பிடறதுல எனக்கு கொஞ்சமா தந்தாலே போதும், நானும் லைஃப் லாங் ஃபுல்லா கெத்தாவே இருந்துருவேன். நீங்க ஒரு டம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, என் குழந்தைக்கு மம்மியா இருக்கீங்களா? ஐ லவ் யூங்க. என் அம்மாவனே, என்ன டம்மின்னு சொன்னது மட்டும் இல்லாம ப்ரொபோசர் பண்றியா? நீ பொண்ணுங்க ப்ரொபோஸ் பண்ணா லவ் பசங்க ப்ரொபோஸ் பண்ணா ஓதையா பழசெல்லாம் நினைச்சு பாக்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல சங்கர் நீ ப்ரொபோஸ் பண்ண ஸ்டைல் நான் ப்ரொபோஸ் பண்ணது உன்னோட ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் அடிச்சது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே செம மெமரிஸ்ல. அன்னைக்கு நான் பையனா இருந்தேன், நீ பொண்ணா இருந்த, ஏதோ என் கூட சேர்ந்ததுனால நீ பையனாகிட்டு வர அப்படிதானே? ஆமாமா, ஒண்ணுதான் குறைச்சல், நீ உன்ன பண்ணு, தா
பொண்டாட்டி ஓகேவா? ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்து பண்டா. காதலிச்ச பொண்ண சந்தோஷமா வச்சுக்கலனா நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், லவ்வரானு சொல்றதுக்கு வந்த? நான் லவ்வரா இருக்கிறதுனாலதான் இந்த டேவை ஞாபகம் வச்சுக்கிட்டு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த கிஃப்ட் நீ ஓபன் பண்ண மாட்டியா? நான் இந்த கிஃப்ட் ஓபன் பண்ணனும்னா நம்ம எந்தெந்த இடம்லாம் சுத்தணுமோ அந்த இடத்துக்கெல்லாம் நீ என்ன கூட்டிட்டு போன, அப்பதான் ஓபன் பண்ணுவேன். ஒரு சாங்ல கூட்டிட்டு போறவா? என்ன ஆச்சு இவ்வளவு ட்ரெடிஷனல் ஆயிட்ட? உயிர் கொடுக்கறது அம்மா, ஆயுசு நிர்ணயிக்கிறது பிரம்மா, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிறது உண்மையான காதல், அதுக்கு சாட்சியா தான் நான் உனக்கு வச்சு விட்டுருக்க குங்குமம். எதுக்காக அழுவுற? கண்ணில் தூசி விழுந்துருச்சு, இதுக்கப்புறம் விழாது. என்னடி இது, 4 வருஷ காதலுக்கு ஏதோ gift தரணும்னு சொல்லிட்டு நீ என்னன்னா குழந்தைங்க விளையாடுற பலூன கையில குடுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ அட பாவி, அதுல என்னோட உயிரே இருக்கு அது தெரியலையா உனக்கு? இதுல 1st, 2nd, 3rd, 4th, 5th இருக்கு, 6th மட்டும் ஏன் காலியா இருக்கு? உன்கிட்ட ஒண்ணு கேக்கவா, இந்த வருஷம் நம்ம கல்யாணம் ஆயிடும்ல, அந்த கல்யாண போட்டோவை இங்க வைக்கலாம்னு கேட்டேன். I love you Shankar. I love you too தங்கம். என்னாச்சுப்பா அர்ஜென்டா வர சொல்லிருந்தீங்க? வாமா வா உட்கார் உட்காருமா. எப்படி இருக்கான் பையன்? நல்லா இருக்கான். யாருப்பா இவன்? இவன் என் பிசினஸ் பார்ட்னருடைய பையன். பிசினஸ் பண்றதை விட்டு மாடலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? உன்னை இவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன்.
என்னடா தங்கம், சடனா ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா பீச்சுக்கு வா அப்படின்னு சொல்லிருக்க. அந்த கடலை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? கடல் என்ன இருக்கும், தண்ணி மீன் கப்பல் இருக்கும். அதை விட்டுட்டு அங்க வர அலைகளை பாரு. நம்ம வாழ்க்கையும் அலை மாதிரி தான் இல்ல, எப்ப எந்த அலை வந்து அடிக்கும்னே தெரியாது. என்னாச்சு உனக்கு, ஏதோ மகாபாரத ராமாயண புக்கெல்லாம் படிச்சுட்டு பிலாசபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் விட, எனக்கு இப்ப பீச்சில் விளையாடணும் போல இருக்கு, நீ கூட வரியா? ஒரு பொண்ணு கிட்ட யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க, வா போலாம். என்னோட கதல் போய் ஆகவே ஆகாது. நமக்கு நடுவில் இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் சுயநலமா இருப்பேன்னு யோசிச்சு கூட பாக்கல. நான் உன் கையில போட்டு இந்த ரிங்க நான் காதலோட வாங்கினது, பட் யூ டோன்ட் டிசர்வ் இட். வேற பொண்ணு வந்து இதை தொடறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. Good bye. Hey, sonna kelri please re. Hey, sonna kelri please re. Hey. Hey. லவ் பிரேக்கப் தான் இவன் அழுகுக்கு காரணம். பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் பசங்களுடைய சரணாலயம். இந்த பொண்ணுங்களுக்கு செம கோவம் வருது. அவளுங்க சொல்றதை தான் கேட்கணும்னு ரொம்ப திமிர அவளுங்களுக்கு. அவளுங்க பேச்ச கேட்டுக்கிட்டு தலையோ ஊ ஊன்னு ஆட்டிக்கிட்டு இருந்தா நம்ம கூட ரொம்ப ஜாலியா இருப்பாளுங்க. இந்த உலகத்திலே நம்ம தான் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்லான்னு தோணும். அப்படியே நாம அவங்களோட பேச்ச கேட்கலன்னு வெய்ய பிரேக்கப் பிரேக்கப்னு சொல்றாளுங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் பப்புள்கம் மாதிரி ஸ்டார்டிங்கில் இனிப்பாக சுவைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியும் மெல்ல மெல்ல அது கசக்குன்னு. நரகத்துக்கு அடிக்கடி விசிட் பண்ணி நரகம் இப்படிதான் இருக்கும்னு காற்றவனே நான் தான்டா சனிதான் கெட்ட சனி. சனி என்ன பெரிய ஆளா? நான் என்ன உன் கண்ணுக்கு மாமா மாதிரி இருக்கானா? நான் மட்டும் ஒரு சிட்டிங்க போட்டனா ஏரியா பசங்க கவர் ஆகி இங்க இருக்க ஒருத்தரோட பாடி கூட வெளியே போகாது. ஹலோ, இங்க சண்டை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். சண்டை போட்டு பொருளெல்லாம் உடைக்கிறது உன்னோட ஸ்டைலு, ஓப்பன் கிரவுண்ட்ல ஓட விட்டு அடிக்கிறது என்னோட ஸ்டைலு. எப்படி பொல்லன்றது நீயே சொல்லு. ஃபைட் பண்ணுறதுக்காக தான் ரெடியாக வந்திருக்கேன். நானா நீயான பார்த்துடலாம் வாடா. ஏம்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இது வரைக்கும் இந்த பக்கம் வராதவன் இன்னைக்கு லவ் ஃபெயிலியரில் குவாட்ரு மேலே குவாட்ரு குடிச்சு ஃபுல் டைட்டாக இருக்கான். இந்த நேரத்துக்கு பிரச்சனை வேண்டாம், நீ காலையில் டைம் ஃபிக்ஸ் பண்ண, நான் ஸ்பாட்டுக்கு ஆம்புலன்ஸ் கொண்டு வரேன்.
ஆம்புலன்ஸ்ல நீ போறியோ இல்ல அவன் போறானோ காலையில டிசைட் பண்ணிக்கலாம். இப்ப போகத்தல போகத்தல. நீ என்ன இவங்க கிட்ட கதை கேட்டுட்டு இருக்க? இவனா லவ்ல ஃபெயிலரா தல? நானும் ஒரு பொண்ண லவ் பண்ண கை கோர்த்துக்கிட்டு என்னை விட்டு போயிட்டா. அந்த சோகத்தை மறக்கதாய கலர் கலரா கலர் அடிச்சுக்கிட்டு ஜாலியா சோகத்தை வெளிக்காட்டாம ஸ்டைலா சோவா இருக்கேன் தல. இப்ப தெரியுதா என்ன பத்தி? அப்படின்னா நீ என்னோட ஸ்டோரி தானே மச்சா? சூப்பர், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க ப்ரோ. தலைவா, நீ நிஜமான தலைவன் சந்தேகமே இல்ல. நீங்க எந்த ஊரு கபடி பிளேயர் குரு? நான் உன் நண்பன் ப்ரோ. பாருக்கு போறவங்க எல்லாம் என்னோட தோஸ்துங்க. நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருக்கு வர பசங்கள்லாம் 90% லவ் ஃபெயிலியர் பசங்க தான் குரு. தப்பு அவங்களது இல்லை, நம்மளது. ஒழுங்கனாலே பிரச்சனைன்னு தெரிஞ்சு கூட அவங்கள நாம இங்க எடுத்து வச்சிருக்கோம்ல, அது அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. கரெக்டா சொன்னீங்க குரு. 4 வருஷத்தோட லவ்வுக்கே இங்க மதிப்பு இல்லை. 4 வருஷம் முன்ன லவ்வுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டேன். பாருங்களேன், நான் குடிக்கவே மாட்டேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, முடியாது, என்னால அவ்வளோ மறக்க முடியாது. என்ன பண்றது? இனிமேல பாரு தான் என்னோட வீடு, ஒய்ஃபு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாம். இனிமே இப்படிதான் குரு, ஃபிக்ஸு. நான் குடிக்கிறது ஃபிக்ஸு குரு. ஒரு ரவுண்டு தனியாக குடித்தேன், ஒரு பேக் ஆர்டர் பண்ண ஃபுல்லாக குடிச்சுக்கோ. உங்களுக்கு டைட் ஆகிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு போங்க. ஏய், வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துனு சாரி, ஐ எம் ரெடி டு மேரி யூ. சாரி, ஐ எம் ரெடி டு மேரி யூ. ஐ எம் சாரி, ஐ வெயிட் ஃபார் யூ. இந்த நேரத்தில் யாரா இருக்கும்? என்னது? சாரி சங்கர், நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. நீ எப்பவும் முத்தம் கொடு முத்தம் கொடுன்னு கேட்டுட்ருப்ப. இப்போ நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதை நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன். அது சரி,
இந்த நேரத்துல நீங்க ஒண்ணுல உங்க அப்பாவை எழுப்பி கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்கலாம்னு வந்தேன். அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? ஏன் கான்ஃபிடன்ஸ் மேலேயே டவுட்டா உனக்கு? மாமா மாமா ஓகே, அப்பா எழுந்தாருனா என்ன கொன்னுடுவாரு? உங்க அப்பா வந்துருவாருன்னு பயமா இல்ல டிஸ்டர்ப் பண்ணிருவாருன்னு யோசிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு தமிழ்நாட்டு பொண்ணுக்கு இருக்க அச்சம் தான், போதுமா? சரி உன் கை காட்ட. எதுக்குடி ராக்கி எதுவும் கட்ட போறியா என்ன? ஐயோ அப்பவே நீ தாலி கட்ட ரெடியா இருந்த, இப்ப ராக்கி கட்டுவனா? குடு கையா. என்ன இது, எதுக்குடி கோவத்துல எடுத்துட்டு போயிட்டு லவ் இல்லைன்னு சொல்லுவ? ஐயோ அம்மா அந்த பிரச்சனையே வேண்டாம், இது உங்ககிட்டயே இருக்கட்டும். ஆனாலும் இந்த லவ் பண்ற பொண்ணுங்களுக்கு ஓவர் வைப்ரேஷன் தான். சைலண்ட் மோடாக்குத நீ இருக்கல, பரவாயில்ல விடு, இது என்னோட ஹஸ்பண்ட் ஞாபகமா என்கிட்டயே இருக்கட்டும். ஓகே, நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஆக்சுவலா நான் உன கோவப்படுத்திட்டல, அதுக்காக நாளை கோவிலுக்கு போலாமா? எனக்கு ஓகே தான், ஆனா மதியானத்துக்கு மேல போலாம். மதியானத்துக்கு மேல போலாமா? ஏன், மதியானம் வரைக்கும் ரெடியாவியா நீ? ஐயோ இல்லப்பா, ஃப்ரெண்ட் ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வரேன். கோவிலுக்கு கூப்பிட்டா சரி, அதுக்கு முன்னாடி போனஸ்ல எதுவும் கொடுக்க மாட்டியா? முடியாது, போனஸ்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்போ என்னோட அக்கவுண்ட்ல போட்டுக்கறேன், அதுக்கு அப்புறம் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா? சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல முதல்ல கிளம்பு. பேசுறீ என்னாச்சு? பஞ்சர். ஓ இப்ப என்ன பண்றது? என்னத்த பண்றது, வண்டியை தள்ளிக்கிட்டு தான் போனோம். வா போலாம். இன்னும் கொஞ்சம் தூரமா, பஞ்சர் கடை இங்கதான் இங்கே பக்கத்துல. இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு? சரி தள்ள. சரி உட்காந்துக்கிறியா? உட்காரலாம், வேண்டாம். மாதேசா இப்படி ஐடி பஞ்சர் கடை வந்துருச்சு பாத்தியா? என்ன எவனையும் கா, செல்லம் இவரை பாரு சார், பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. பண்ணி தரேன் சார். சரி நீங்க எதுக்கு கழுவுறீங்க? என்னத்த சொல்றது சார், காதல் படத்துல வர மாதிரி ஸ்கிரீன் பிளே மட்டும்தான் சார் சேஞ்ச் ஆயிருக்கு. என் கதை என்னன்னு சொல்றேன், அதோ போறாளே அவதான் சரியா லவர். பஞ்சர் போட்ட மாதிரிதான். போதும் சார் விடுங்க, பஞ்சர் போடுவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா போட்டு தரேன் சார், வண்டியை விட்டு போங்க சார். பொண்ணோட கதையெல்லாம் வேண்டாம், முதல்ல மொபைல் நம்பரை வாங்க. நடக்க முடியல. அங்க பாரு, அங்க ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்கு, அங்க போய் தண்ணி கேட்கலாம். வா வாமா வா. தோமா வீடு கிட்டதான் இருக்கு, கவலைப்படாத. சைதன்யா யோகா கேந்திரா. தண்ணி கேட்கலாம் வா. பட்டா பட்டா, ஏ பட்டா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பெல் அடிச்சிட்டு இருக்க, காது கேட்கலையா? தெருவில் உள்ள நாய்க்கு கூட மரியாதை இருக்கு, உணர்ச்சியும் உருவமா இருக்கிற இந்த நர மனுஷனுக்கு மரியாதை இல்ல. இவனுக்கு மனசுல பெரிய ஆள் என்ற திமிழா? அப்பா அம்மா வச்ச பேர் இல்லையா? பட்டாவா? பட்டா தாள மேல ஒரு கொட்டு வச்சா சரியா வரும். யாரும் இல்லன்னு நினைக்கிறேன், வாங்க போலாம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும், ஒரு நிமிஷம் போடுடா, யாராவது வந்து திறப்பாங்க. சும்மா இதையே சொல்லாத, நின்னாலும் கால் வலிக்கும், வா போலாம். நீங்க உயிர் வாழ்றதுக்கு குடிக்க தண்ணி குடுக்கற, குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது.
என்னால முடியலப்பா. என்னன்னு சொல்லுங்க. யாரு, யார பாக்கணும்? யாரையும் பார்க்க வரல சார், கொஞ்சம் தண்ணி இருக்கா? எதுக்கு தண்ணி? எதுக்கு சார் கேட்பாங்க, குடிக்கிறதுக்கு தான். பையன் நல்லா இருக்கான், ஆனா குடிக்கிறதுக்கு முன்னாடி கழுவிக்கிறது நல்லது இல்ல? என்ன? அதான் கையு காலு முகம் காலம் கெட்டு போயிருக்குமா. இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி ஹனிமூன் அது காமன். நீங்களும் அந்த வேலையை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கீங்களா? நல்லதா போச்சு, வீட்டை பார்த்துட்டீங்க, தண்ணி குடிச்சிட்டு போலான்னு வந்துட்டீங்க, அப்படிதானே? ஹலோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடு ரோட்ல பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, வண்டியை தள்ளி தள்ளி களைச்சு போயிட்டோம். முதல்ல எல்லாரோட வேலையும் இப்படிதான் ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. பசங்க அந்த விஷயத்துல சூப்பர். சும்மா காமெடிக்கு சொன்னேன், மனசுல எதுவும் வச்சுக்க வேணாம். வாங்க. பரவாயில்ல, தண்ணி குடிச்சு நாங்க இப்படியே கிளம்புறோம். நாங்க இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வீட்டுக்கு போகணும். உள்ள வாங்கலாம், 5 நிமிஷம் தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் போங்க. உள்ள வாழத்துக்கு எதுக்கு பயப்படுறீங்க? இதே பேய் பங்களாவா? வாங்க. ஐயோ, தண்ணி குடிச்சுட்டு இருந்த கை தவறிடுச்சு. யார் இவங்க? குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டே இவங்க வந்திருக்காங்க. தண்ணி கேட்டா மோர் குடுக்கிற வம்சம் எங்களது. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இந்த பேச்சுக்கு குறைச்சல இல்ல. யார் வீடு, யார் பணம்? வெளியில நின்னு மோர் குடிக்க கூடாது, வெக்கப்பட வேண்டாம். உள்ள வாங்க. பரவாயில்ல சார், இங்கே நிக்கிறோம். நோ 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 நோ, வீட்டுக்குள்ள வந்துதான் குடிக்கணும். உள்ள வாங்க. பரவாயில்ல, எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம். உள்ள வாங்க. ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? உட்காருங்க, கமான் உட்காருங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம்? அது இங்க ஒரு அம்மன் கோயிலுக்கு வந்திருந்தோம், நடுவுல பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதை ரிப்பேர் பண்ண கொடுத்துட்டு நடந்து நடந்து டயர்ட் ஆயிட்டோம், அதான் தண்ணி கேட்டு வந்தோம். தம்பி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். சத்யா எங்க இருக்க? நீங்க ஏன் பயப்படுறீங்க? சின்ன வயசுல இவன் சேட்டை பண்ணும்போது இவனோட அம்மா போலீஸ் வந்தா பிடிச்சி கொடுத்துருவேன், போலீஸ் வந்தா பிடிச்சி கொடுத்துருவேன் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இருந்து இவன் இன்னும் பயந்துட்டு இருக்கான். இவன் என் ஃப்ரெண்டு நாகேந்திரன். ஆமா, சத்யா சொல்றதெல்லாம் உண்மைதான். குடிங்க, எடுத்துக்கோங்க, குடிங்க. பூஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பூஸ்டா? டேய், நான் மோர் கொடுக்க சொன்னா பூஸ்ட் கொடுத்துருக்க. அவங்க தண்ணி கேட்டா நீங்க மோர் கொடுக்கற பரம்பரைன்னு சொன்னீங்க, நான் என் பரம்பரையை பத்தி காட்ட வேண்டாமா? அவங்க தண்ணி கேட்டா பூஸ்ட் கொடுக்கற பரம்பரை, நான் பூஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு மரியாதை வரும், அவங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும்ல. என்னந்தா ஓவரா பேசுற? இவங்களுக்கு எங்களை பத்தி தெரியாது, ஆனா உனக்கு தெரியும்ல. சரி, உங்க விருப்பப்படியே பண்ணுங்க, நான் எதுவும் வாய திறக்கவே மாட்டேன். அப்ப நான் கிளம்புறேன் சார். சரிங்க தம்பி, கிளம்புங்க, ரொம்ப நல்லது. தேங்க் யூ சார், நீங்க ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. சங்கர், கிளம்பலாமா? தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சோ மச் சார். பட்டர் பூ சூப்பர். ஓ, மழை வேற பெய்யுதே. இந்த மழை எப்பவும் இப்படிதான், எதிர்பார்க்கும் போதெல்லாம் வரவே வராது. வயசு பசங்க இந்த மழையில நனையவே கூடாது. மழை நின்ன பிறகு போங்க. இல்ல பட்டர், ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, கொஞ்ச தூரத்துல தான் கேரேஜ் இருக்கு, வண்டி ரெடியா இருக்கும், நாங்க கிளம்புறோம். நீ எதுவும் பேசாதமா, மழையை பார்த்தல, ஜோரா பெய்யுது. மழை நின்ன பிறகு நீங்க போங்க, எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்ல எனர்ஜி கிடைக்கும்ல. அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சார். இப்ப மழை ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த மழையில எப்படி போவீங்க? இங்கே தங்கிட்ட சாப்பிட்டு அப்புறமா போங்க. முதல் தடவை வாயில நல்லா வார்த்தை, நீங்க பேசிட்டு நான் வந்துடுறேன். சரி சார, நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நாங்க இங்கேயே இருக்கோம். அப்போ வாங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. என்ன, அவங்க ரெண்டு பேர் மேல ரொம்ப அக்கறை காட்டுற போல இருக்கு, என்ன விஷயம்? அவங்க ரெண்டு பேர் மேலயும் இல்ல, அவ மேல. தப்பு பண்ற சாப்பாடே சாப்பிடதான், சாப்பிட்டாதான் மரியாதை, சாப்பிடலனா கெட்டு போயிடும். நமக்குன்னு இருக்கிற சாப்பாடை தான் சாப்பிடணும், மற்றவங்க சாப்பாடை சாப்பிடக்கூடாது. இங்கே பாரு, நமக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. வேலையெல்லாம் பண்ணிக்கலாம், நடுவில் கொஞ்சம் அவ்வளோ பார்த்துக்கிறேன்.
வேண்டாம் நாகேந்திரா, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. நம்ம வந்திருக்கிற வேலை என்னவோ அதை மட்டும் பண்ணா போதும். நீ அவங்க பக்கத்திலேயே போகக்கூடாது, புரிஞ்சுதா? இப்ப எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? நீ சொன்னது நான் என்னைக்காச்சும் கேட்காம இருந்திருக்கேன். சரி, நான் அவளை பார்க்கல, விடு. ஓகேவா? சங்கர், அந்த பஞ்சர் கடைக்காரனுக்கு கால் பண்ண, வண்டி ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறியா? ஒரு அஞ்சு நிமிஷம் செல்லும், மழை நிக்கிற மாதிரி இருக்கு, டைரக்டா போய் பாத்துடலாம்ல. ஃபோன் பண்ணி கேளுடா, வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா இவங்களையே பஞ்சர் கடையில டிராப் பண்ண சொல்லிடலாம். சரி அம்மா, கால் பண்றேன். ஹலோ சார், என்னோட வண்டியை பஞ்சருக்காக விட்டுருந்தேன், ரெடி ஆயிடுச்சுங்களா? உங்கள் வண்டியில் டியூப் போயிடுச்சு சார். சரி, அதுக்கு என்ன? நம்ம கடையில் டியூப் இல்லைங்க, காலையில் சிட்டிக்கு போய் தான் வாங்கிட்டு வரணும். ஒரு வேலை பண்ணுங்க, தயவுசெய்து சீக்கிரம் வாங்க சார். நாங்கள் ரொம்ப தூரமாக போனோம் சார், காசு கூட எக்ஸ்ட்ரா போட்டு தரேன் சார். என்ன நினச்சிங்க? பணத்தை வச்சு எதுவும் பேசாதீங்க, நானும் ஒரு காலத்தில் பெரிய பணக்காரன் தான். என்னோட நேரம், நான் தெருவுக்கு வந்துட்டேன் சார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் இந்த ஊருக்கு வெளியே இருக்கேன், சைதன்யா யோகா கேந்திராலின்னு ஒரு இடத்துல இருக்கோம். ப்ளீஸ், ஏதாவது பண்ணி வேலையை சீக்கிரம் முடிங்க சார். தண்ணி அடிச்சுனா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், சும்மா போனை வைங்க சார். நாங்கள் தான் சார் வந்துட்டு இருக்கோம், ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் சார். நான் போனை வைக்கிறீங்களா? இந்த ஃபோன் இருக்கிறதுனால தானே இப்படி பண்ணுறீங்க, பேசாம பேட்டரியை தூக்கி வீசிடுறேன். சரி, எனக்கு குடிகாரங்கிட்ட மாட்டிக்கிட்டே இவங்க வண்டியை விட்டதே தப்ப, வேலையை முடிச்சேன்னு கேட்டால் அவனோட மொக்க கதையை சொல்லிட்டு இருக்கா குடிகார. இப்போ அவன் என்னதான் சொல்கிறான்? ஒன்றும் சொல்லலை, சாப்பாடு ரெடியா இருந்தா போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு காலையில டிஃபன் சாப்பிட்டு பொறுமையா வாங்கன்னு சொல்றான். சும்மா விளையாடாத, கரெக்ட்டா சொல்லு, என்னாச்சு, வண்டி ரெடி ஆயிடுச்சா? இல்லடா. அப்படியே? அப்ப நம்ம கதை என்ன பண்றது இப்போ? கடவுளே கடவுளே, டோன்ட் வரி, அத நான் இருக்கல, பீ ஹாப்பி. கல்யாண ஆகறதுக்கு முன்னாடியே ஒரு ராத்திரி ஃபுல்லா உன் கூட இருக்கிறது, செம்ம ஃபீலிங்கா இருக்கும்ல. ஐ அம் சோ எக்ஸைட்டட், யூ நோ. போதும் போதும், என்னோட கஷ்டம் உனக்கு விளையாட்டா இருக்கல. நீ எப்பவுமே இப்படிதான் ஸ்டூபிட். எல்லாத்துக்கும் கோவம் வேணுமா? ஐ லவ் யூ செல்ல. வாட் ஐ ஹேட் யூ ஸ்டூபிட். ஐ லவ் யூ செல்ல. ரெண்டு பேரும் வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆமா, உங்க கை ருசி சமையா இருக்கு சார். கை ருசி எல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, இது என்ன கம்ப சூத்திரமா? பொதுவா சமைக்கிறவங்க எல்லாம் வெஜிடபிள் மேல மசாலாவை போடுவாங்க, ஆனா நான் அப்படி இல்ல, மசாலாவுக்குள்ள வெஜிடபிள போடுவேன், அதான் ருசியா இருக்கு. அதுல சார் வித்தியாசம். ஏன்னா வித்தியாசம் இருக்கான்னு இப்படி கேட்டுட்டீங்க? இப்ப நீங்க ஜட்டு மேல பேண்ட் போடுறதுக்கும் பேண்ட் மேல ஜட்டி போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சங்கர், அந்த கேரேஜ்ல இருக்கவனுக்கு ஒரு போன் பண்ண. அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு, இனி என்ன பண்ணனாலும் காலையில தான். என்ன என்னாச்சு? ஒன்னும் இல்ல பட்டர், அந்த வண்டி கொடுத்தோம்ல, அவன் என்னடானா நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்றான். நாளைக்கு வரைக்கும் நாங்க என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ஐயோ கடவுளே, அதுக்கே நீ இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க? அதான் ஹீரோ இருக்காருல, அதுக்கு ஒரு வழி சொல்ல போறாரு, நீ பாட்டுக்கு அமைதியா சாப்பிடு, எதை பத்தியும் யோசிக்காத. பட்டர் புலாவ் டேஸ்டா இருக்கு. ஆனா சொல்ல வேண்டியவனுங்க சொல்லவே மாட்டானுங்க. யாரு உங்களோட ஓனரா? நீங்க சொல்றது சரிதான், ஆனா அவனுங்க எனக்கு கணக்குலயே இல்ல. சாரி சாரிம்மா, பாத்த. யாரு, உன் மனைவியா? நீ சரியா சொன்ன, போமா. அவ என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இவன் மரியாதை இல்லாம பேசுறதும் இன்னொருத்த மாமான்னு பேசுற அளவுக்கும் இருக்கு. பட்டர், அது சோகமான காதல் கதை. சரியா சொல்லிட்டப்போ. அதுல இன்னொரு விஷயம், இந்த வீட்டோட சமையல் ஸ்மெல்ல மட்டும் தான் நீ பாப்ப, இனி வரைக்கும் டேஸ்ட் பண்றதுக்கு டைமே கிடையாது. இதே மாதிரி நீ வேற வீட்டுல போய் சமைச்சனா உன் வீட்டு சாப்பாட வேற யாராச்சும் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. என்ன என்ன அர்த்தத்துல நீ இப்படி பேசுற? என்ன 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 பேசுற? எங்க வீட்டை சுத்தி உன்ன மாதிரி ஆளுங்க யாருமே இல்ல தெரியுமா? இவ மேல கட்டுற, டேய் உனக்கு அறிவே கிடையாதா? இவனுங்க மனுஷனுங்களா மிருகமானே தெரியலையே. நான் தான்டா. நீ தானா? இங்க பாரு, அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்கல்ல, கிளம்ப சொல்லு. ஐயா சாமி, அவங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு தெரியும்ல, அவங்க எப்பவோ போன் பண்ணிலாம் கேட்டுட்டாங்க, அவன் நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டான். இந்த சூழ்நிலையில அவங்கள அனுப்புறது தப்பு இல்லையா? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், பக்கத்துல ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கும், நானே அவங்கள அங்க டிராப் பண்ணிடுறேன். ஐயா, இந்த ஏரியால எந்த ஹோட்டல் இருக்கு? ஒன்னத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, காலம் வேற கெட்டு போய் கிடக்குது, அவங்கள அனுப்புறதுக்கு வேற என் மனசு ஒத்துக்கவும் மாட்டேங்குது. ஐயா தடியா, நீ மட்டும் ஒத்துக்கிட்டா?
அவங்கள இங்கேயே தங்கிக்க சொல்லிடலாம். இங்க பாரு, நம்ம கூட இருக்கிறவன் சரியில்லை. வந்துட்டான். பொம்பளை புள்ள இங்க தங்குறது நல்லதில்லை. எதுக்கு பயம்? நீங்க இருக்கீங்கல்ல, இது ரொம்ப கௌரவமான வீடு. பாவம் அந்த குழந்தை, அதான் அந்த பொண்ணு, அவ உங்களுக்கு பொண்ணு மாதிரி. தயவு செஞ்சு கேட்கறேன், ஒத்துக்கோங்க ஐயா. இப்படி சொல்லி இவனுக்கு புரிய வைப்பேன். சத்யா, இன்னைக்கு ராத்திரி அவங்க இங்கே இருக்கட்டும் விட்டேன். நம்ம வேலை நாளைக்கு சாயந்தரம் தானே, காலையில் அவங்க போயிடுவாங்க. ரெண்டு பேரும் நல்லவங்க. வாயர் மாதிரி பேசுன. வாங்க, பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் உங்கள் ரெண்டு பேரையும் தங்கறதுக்கு கேட்டு தான் வந்தேன். போங்க, ரூமில் தங்குங்க. போங்க, போமா, பார்த்துப்போ, போ. இந்த பாருங்க, வெளியில் பயங்கரமான மழை விடாமல் பெஞ்சிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால எங்கள் முதலாளி மேடம்மை தான் பொண்ணு மாதிரி நினச்சி இந்த ராத்திரியில் வெளியே போய் கஷ்டப்பட வேணான்னு இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், ஒழுங்காக இங்கேயே தங்குங்க, அவ்வளவுதான். இங்கேயே தூங்கணுமா? ஆமாம், இங்கே நல்லா தூக்கம் வரும், தூங்குங்க. ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் வரலன்னு வைங்க, நல்லது கேட்டதெல்லாம் பேசிட்டு இருங்க, அதுக்குள்ளேயே விடிஞ்சிடும். ஆ, தூங்குங்க, நான் வரேன். ஆ, குட் நைட். ஆ, சத்யா, பிஸ்னஸ் பார்ட்னர்ல இருந்து நீ ஏன் மாமாவா மாறிடலாம்ல? டேய், குடிக்கிற நேரத்தில் எதையோ பேசாத. வந்திருக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம வாயில் மண்ணு தான் விழும். ஆ, நீ என்ன வேணாலும் சொல்லு சத்யா. அவ செம்ம ஃபிகரடா, பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு பார்த்தாத, மனசெல்லாம் அலையுத, கிக்கு ஏறுத, உடம்பு ஃபுல்லாக என்னவோ ஆகுது, உடம்புல இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வைப்ரேட் ஆகுது. ரொம்ப ஆடாதப்பா நகேந்திரா, தன்னால் அடங்கிடுவேன். அவங்க இன்னைக்கு மட்டும்தாங்க இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. அவளை பத்தின தேவையில்லாத யோசனையெல்லாம் விட்டுரு, இல்லைன்னா நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பிஸ்னஸை நிறுத்த வேண்டியதாக இருக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் பார்ட்னர்ஷிப்பில் 50 இல்லை, எதுவும் கிடைக்காது. இந்த டீலு எந்த ஸ்கெட்சும் பிளானும் எந்த, ஸோ 75% ப்ராஃபிட் எனக்கு கிடைக்கணும். கிடைக்கலன்னா இந்த டீல் முடியட்டும். 50 மேலே ஒரு பைசா கூட எக்ஸ்ட்ரா கிடையாது. தேவையில்லாமல் அந்த பொண்ணு விஷயத்தால் நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்க வேணும். எனக்கு கோபம் வந்தது, உன்னை நான் கொன்னுடுவேன் ஜாக்கிரதை. என்னோட இன்னொரு முகத்தை பார்க்கணுன்னு நினைக்காத. இந்த குடி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இன்னொரு முகமா? இந்த டீல் முடியட்டும், என்னோட இன்னொரு முகத்தை காட்டு. காரணத்தை கொண்டு அந்த திமிரு பிடிச்ச நாகேந்திரனை நான் சும்மா விட போறதில்ல. அவங்க ரெண்டு பேரும் சாக அடிப்பேன். எவ்வளவு 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 திமிரு, எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்துறானுங்க. இதை நான் அப்படியே விட்டுருவேன், எந்த காரணத்துக்கும் விட மாட்டேன். அவனுக்கு ரெண்டு பேரும் சாவு அடிச்சிருவேன். வெறுப்பேத்திட்ட சத்யா, என்ன நீ இந்த லெவலுக்கு வெறுப்பேத்திட்ட? எனக்கு கிடைச்சி ஆகணும். நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு கிடைச்சி ஆகணும். கிடைக்கலனா முன்னாடி நின்னு பேசுறதுக்கு தைரியம் இல்லாம என் முதுகுக்கு பின்னாடி இருந்து பேசுறியா? எனக்கு என்னமோ இங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகுதுடா. ஓ, அப்படியா? ஒன்னு பண்ணலாமா? இன்னைக்கு ராத்திரி முழுக்க என்னோட முகத்தை நீ பாரு, உன்னோட முகத்தை நான் பாக்குறேன். எப்ப கம்ஃபர்டபிள் ஃபீல் ஆகுதோ அப்ப பாத்துக்கலாம். என்ன விட அதிகமா தப்பு பண்ற நகேந்திரா,
தப்பு பண்ற நகேந்திரா, இந்த தப்புக்கு தண்டனை உன்னோட சாவு தாண்டா. நான் ஸ்டார்ட் பண்ண கேம் நானே முடிக்கிறேன். என்ன மன்னிச்சிட சத்யா, என்ன மன்னிச்சிட, என்ன மன்னிச்சிட. இங்க நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி யாராவது நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்தா அவங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். எவ்வளோ நேரம், எவ்வளோ நேரமாக இதை தேய்க்கிறேன், இன்னும் இதை கூறாக மாட்டேங்குது. என்னன்னாலும் விட மாட்டேன். உனக்கு பயம் குறையறதுக்கு ஒன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? புரியுது? என்ன சொல்ற? நான் இத பண்ண சங்கர், சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கல. நம்மளோட சந்தோஷம், நம்மளோட ஆசை, நம்ம கனவு, நம்ம எதிர்காலம், நம்மளோட வாழ்க்கை எல்லாமே செத்து போச்சு. நல்லதான் பண்ணிருக்க. ஒரு பொண்ணை தப்பா பார்த்து தப்பா நடந்துக்கணும்னு நினைக்கிற நாயங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி தண்டனை தான் கிடைக்கணும். இவனை சீக்கிரம் எரிச்சாகணும், அப்பதான் நம்ம எல்லாரும் சேஃபா இருக்க முடியும். நீங்க இங்க வரல, எதையும் பார்க்கல. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போய் சேருங்க. நீங்க நல்லபடியா உங்க வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இதை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க சார். அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது சார். நான் பண்ண தப்புக்காக நீங்க ஏன் பழியை ஏத்துக்கணும்? தப்பு இல்ல, தப்பே இல்ல. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க, போங்க. அப்ப நானே போவா? அடி எப்படி வேணும் தெரியுமா? இந்த பொணத்தை எந்த பிரச்சனையும் இல்லாம அடக்கம் பண்ற வரைக்கும் உன் நிழல் கூட வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நல்லா வசமா மாட்டிக்கிட்டேன், இத மறைக்கணும். அந்த வேலையை நானே தான் செய்யணும். சீக்கிரம் சார்.
இது முடியற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா? என்ன நினைச்சிட்டு இருக்க? இங்க என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா? சார், கொன்னது நாங்க. நாங்களே இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போறோம். ஆ, இவர் சொல்றதெல்லாம் அர்த்தம் இருக்கு. இத அடக்கம் பண்ணனும்னா யார் உதவியாவது தேவைப்படும்ல? எதுவும் பேசாத, இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. கூலா இருக்க, தேவையில்லாம என் பிபிய ஏத்தி விட்ட இன்னொரு கொலை விழும். ஜாக்கிரதை. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? கிளம்புங்க சார். முதல்ல கிளம்புங்க. டேய் பட்டா, இந்த டைம்ல யாரா இருக்கும்? ஐயா, பாடி இங்க இருக்கு, நான் எப்படி போய் பார்க்க முடியும்? ஒரு நிமிஷம் இருங்க, போய் பாரு. இத சாக்க இருக்கு, இதுக்குள்ள நாம பாடியை போட்டுறலாம், அப்புறம் மறைச்சு வச்சிரலாம். வாங்க வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. வாசலில வந்தவங்க யாராயிருப்பாங்க? ஒன்னும் புரியலையே, யாரு வந்திருப்பா, யாராயிருக்கும்? கண்ணு திறந்து பாரு, வந்திருக்கிறது நானா? ஐயோ ச்சே, மாரி நீ தானா? வேண்டாங்க. என்ன தரித்திரம் வர்றது? நமக்கு தான் அதாவது எதையும் சுலபமா சொல்லிடலாம், ஆனா செய்யும் போது தான் அதனோட கஷ்டம் என்னன்னு தெரியும். என்ன சொல்றது, என் நிலைமைய வாய் விட்டு சொல்லவும் முடியல, அடக்கவும் முடியல. அது எனக்கு 10 நாள் தொடர்ந்து டேப் ஓபன் ஆகி ஓபன் ஆகி மூடுது. எதுக்கு போய் சொல்ற? நல்ல குத்துக்கல் மாதிரி இருக்க, உனக்கு பேதி ஆகுதா? ஆமா சல்லா, பாக்கிறதுக்கு தான் குண்டு கட்டையா இருக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே உடஞ்சு போய் பேசிட்டு இருக்கத விளக்கமா ரேடு. அங்க இருக்கு பாரு, அது அங்க இருக்கு. ஐயோ, வீடு மாதிரி வச்சிருக்க குப்பை. ரெண்டுமா எத்தனையோ வேடங்களையும் மேடைகளையும் பார்த்த இந்த பிரம்மாண்டவனை எதிர்த்து எத்தனையோ பதக்கங்களை இந்த நெஞ்சில வாங்கின துரியோதனன, நீ யாருன்னு கேக்குறியா? ஐயா, இந்த பரிசெல்லாம் வாங்கினது துரியோதன வேஷத்துக்கா? இல்ல, ரெண்டும் இல்ல, எனக்காக தான் கொடுத்தாங்க. உன் தர்ம பத்தினி கிட்ட கேளு. இந்த வாய்ஸ வேரியேஷன் பண்ணி பேசுறதும் ஃபிட்டிங் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட உங்க ரெண்டு பேரையும் கொண்ணு உங்க ஆவிய ஆவி உலகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன். ஜாக்கிரத. ஐயா, நீங்க பொண்டாட்டின்னு சொல்ற வரைக்கும் எனக்கு புரிஞ்சது,
அதுக்கப்புறம் சொன்னதான் புரியல. என்னது சரியா புரிஞ்சுதுங்க ஐயா, அதுதான் ஆவி உலகம். உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் செல்லம், இந்த வீட்டுல ஒரு கொலை நடந்திருக்கு. நல்லா கேளு, நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் அமைதியா இரு. நாளைக்கு யாரோ வராங்களாம், அவங்க ஏதோ கொண்டு வந்து இவன் கையில கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் இவன் கிளம்பி போயிடுவானா, அப்பதான் இங்க இருக்கிற பிரச்சனைக்கு முடிவு வரும். இல்லைன்னா இவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் நம்ம தலையில கட்டி நம்மள ஜெயிலுக்கு அனுப்பிடுவான். இல்லைன்னா நாம பேயா மாறி இந்த வீட்லயே அழிய வேண்டியதுதான். இதுதான் விஷயம். நீ ஜெயிலுக்கு போக போறியா, இந்த வீட்டுல பேயா அழிய போறியா? ஏன் செல்லம், இன்னைக்கு தான் நான் கல்யாணம் பண்ணதுக்கான அர்த்தத்தையே உணர்றேன். நல்லா சுகமா இருக்கு, கையை எடுத்துடா. அது என்ன பாருமா, இனிமே எக்காரணத்துக்காக நம்ம பயப்பட தேவையில்லை. எழுந்துரு ஒருமையா. இங்க பாருங்க, ஃபைனலா சொல்றேன், இங்க இருந்து கிளம்புங்க. இல்லைன்னா என்னோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டி இருக்கும். கிளம்புங்க, கம் ஆன் மூவ். சரிப்பா இருங்க. டே பட்டா, இவனுக்கு ராட்சசன்னு பேர் வச்சிருக்கலாம். ஏழு ஜென்மத்துக்கு என் பாவம் இவனை சும்மா விடாது. யோ போய் முடியும், அவன் கூப்பிடுறான், போய் என்னன்னு கேட்டு. கதவு தட்டுற சத்தம் கேட்கலையா? போய் யாருன்னு பாரு. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடில இருந்து என் காதல எதுவும் விடமாட்டேங்குது. இப்ப நீ போறியா இல்ல நானும் உன கொலை பண்ணட்டுமா? சரி போறேன். என் தலை எழுத்து கதவை தட்டுற சத்தம் கேட்டாலே எனக்கு பயமா இருக்குது. கடவுளே நீதான் என்ன காப்பாத்துறோம், கை விட்டுறாத என்ன. கடவுளே கடவுளே காப்பாத்தே காப்பாத்த. ஐயோ போலீஸ் 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 போலீஸ். மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். கிரிமினல்ஸ் நான் விட மாட்டேன் சார். இது காலிகன் சார், புல்லட் இல்ல டம்மி. யோ என்ன ஆளியா நீ, உன்ன நல்லா தெரிஞ்சுக்க. கண்ல புல்லட் வச்சுட்டு எதுக்குறவ உண்மையான ஆம்பளை இல்லையா? புல்லட் இல்லாத கண்ணை வச்சுட்டு எதுக்குறவன் தான் உண்மையான போலீஸ். என்ன மாதிரி ஆளு சார். ஒரு நிமிஷம், அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். பயந்துட்டா. யோ எங்கயா போற? ஒரு நிமிஷம் இருக்க சார், நான் தாலிபான கூட்டிட்டு வரேன். தாலிபானா? யோ இவன் என்னையா தாலிபான் கிளிபான் எல்லாம் பேசுறான், இவன் அல்கொய்தா கூட கூட்டாளியா இருப்பானோ? அது தலைவா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப அர்ஜென்ட், அடக்க முடியல, அதான் சொன்னேன். ஐயா மட்டமான சரக போட்டு வந்திருப்ப போல் இருக்கு, நீ பக்கத்துல வந்தாலே நாத்த குடல புடுங்குது. போய் அந்த பக்கம் அனுப்பலடா, இங்கே நாரி இருக்கும். வீடு நல்லதா இருக்கு. என்ன என் பொண்டாட்டி விநாயகர் கோயில உடைக்க தேங்காய் வாங்கிட்டு வர சொன்னா, தேங்காய் மூட்டை வாங்குறதுக்கு காசு நிறைய செலவாகும். இவனை மிரட்டியோ இல்ல ஏமாத்தியோ இந்த தேங்காய் மூட்டையை நம்ம அடிச்சுட்டு போயிடணும். சார் சார் சார், வணக்கம் சார். வந்ததுல இருந்து நீங்க ஏதோ டென்ஷன்லயே இருக்கீங்க, ஏன் சார்? பாருங்க, இந்த வீட்டுல நேத்து ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க. அத நான் சொல்றேன் தலைவா. அது நேத்து திடீர்னு ஜோன்னு பெரிய மழை பெய்ஞ்சதா, அப்புறம் ராத்திரி ஆயிடுச்சு, அப்புறம் திடீர்னு கரண்ட் போயிடுச்சு, அப்புறம் வெளியில பயங்கரமா குளிர்ச்சி, அதனால சீக்கிரமா தூங்க போயிட்டோம். சீக்கிரமா தூங்க போயிட்டேன். ஏய் இந்த வீட்டுல என்ன நடந்தது, ஏது நடந்தது, மரியாதையை சொல்லிட. சத்தியமா சார், நான் சொல்றதெல்லாம் பேசாதரா சார். இவன் ஒரு பைத்தியக்கார பையன் சார். நேத்து தோசை சட்னி சாம்பாரு சாதம் இதையெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சதா சொல்றான், இவனை நம்பாதீங்க. அதெல்லாம் சரிங்க, இவன் யாரு சார்? இவன் இந்த வீட்டு வேலைக்காரன் சார். அந்த பக்கம் போயா. இந்த பையனும் பொண்ணு யாரு சார்? ஆக்சுவலா இவங்க யாருன்னு தெரியாது, நேத்து தான் வந்தாங்க. குடிக்க தண்ணி கேட்டாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா வழக்கமா நம்ம மோர் கொடுப்போம் இல்லையா, அப்புறம் மழை அதிகமாயி போக முடியாம இங்கே இருந்துட்டாங்க சார். மேல நான் சொல்றேன், ஆக்சுவலி நேத்து ராத்திரி இந்த பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ண பார்த்தான். ஆனா இந்த பொண்ணு கையில கிடைச்ச பிளவர் வாசை எடுத்து அவன் தலையில படார்னு அடிச்சா, அவன் சடார்னு செத்து போயிட்டான்.
அப்படித்தானே? ஏய், அந்த பொணம் எங்க? யாரும் பயப்படாதீங்க, எங்க சார் எப்போ இப்படிதான் ஒன்னும் பணம்னுவாரு இல்லனா பொணம்னுவாரு. சார் என்ன விஷயம் சொல்லுங்க சார். நிறுத்து, நான் தாண்டா விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கேன், நீ எதுக்கடா நடுவில் பேசிக்கிட்டு இருக்க? அப்படி போய் ஓரமா நில்றான், போய் நில்லுன்னு சொல்றல. உண்மையில என்ன நடந்துச்சுன்னு நானே சொல்றேன். நேத்து எனக்கு ஒரு வண்டி கிடைச்சது. வண்டி நம்பர் ER 36 44. அந்த வண்டி யாருது? அந்த வண்டி என்னதா சார்? வந்துகிட்டு இருக்கும்போது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஒரு மெக்கானிக் கடையில விட்டுட்டு வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் போன் பண்ணி கேட்டோம், அவங்க காலையில வந்து எடுத்துக்க சொன்னாங்க. அவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். வெளியில நிக்கிறவன கூட்டிட்டு வா. சார் யாரோ வந்திருக்காங்க சார். இவன் தானா ஐயா? சார் இவன் தான் சார். நான் என்னோட லிமிட்ல ரோந்து போய்கிட்டு இருக்கும்போது வண்டியை நிறுத்தி விவரத்தை கேட்டேன். இல்லை சார், பஞ்சர் போட கொடுத்துருக்காங்க, பஞ்சர் போட்டுட்டு நான் திருப்பி கொடுத்துருவேன்னு சொன்னான். எனக்கு என்னமோ டவுட் வந்துச்சு, இவன் உண்மையை சொல்கிறானா இல்லை பொய்ய சொல்கிறானான்னு. இவன் சொன்னது உண்மைதானா சார்? பக்கம் சார், இவர் தான் அந்த மெக்கானிக். சாவி குடியா? இந்தாங்க சார் உங்கள் வண்டி சாவி. சார் டியூப் மாற்றினது காசு. சார் சார் அவர் தான் பஞ்சர் போடுறது காசு வாங்கினாரு, நீங்கள் எதுக்கு சார் வாங்கினீங்க? இந்த டைகர் மஞ்சு இங்கே கம்மிங்கு, இங்கிருந்து கோயிங்கு, அதுக்கு கன்வீனியன்ஸு. வரட்டுமா? பாய். ஏய் வாங்க, இங்க வாங்க வாங்க, இங்கே பாருங்க, வண்டி பஞ்சர் போட்டாச்சு, இப்போல்லாம் சரியாயிடுச்சு இல்லை? இப்போ இங்கேருந்து கிளம்புங்க, தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க, கிளம்புங்க. சார் இங்கே ஒரு கொலையே நடந்திருக்கு, நாங்கள் பண்ண கொலையை உங்கள் மேலே போட்டுட்டு போறது எங்களுக்கு விருப்பம் இல்ல சார். அது என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன், நீங்க முதல்ல இங்க இருந்து போங்க சார். போங்க, எதுவும் பேசாதீங்க, போமா போமா. சரி, இந்த மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் கோ கோ சார். போங்க போங்க, எதுவும் சொல்ல வேண்டாம், கிளம்புங்க சார். பை பை சார். ப்ளீஸ் பட்டா. என்ன என்ன போனமா, என்ன சுத்திட்டு வர? அப்ப இப்படி வரட்டுமா? என் பூட்ஸ் பிஞ்சிரும். அந்த பொண்ணையும் பையனையும் அனுப்பி வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இங்க பாரு, மேல போய் ஒரு பெக்க போடுறேன், நீ எக்க பொறிச்சு எடுத்துட்டு வா. கோழி இடம் முட்டை போடவே இல்ல. இப்ப போட்டு போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? டேஸ்டா இருக்கணும். செல்லம், இந்த வீட்டில் ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையை நீ தான் பண்ணுன்னு தெரிஞ்சோம், நம்ம ரெண்டு பேரையும் அந்த சத்யாவை வெளியே போ வெளியே போ வெளியே போன்னு ஃபோர்ஸ் பண்ணி வெளியே தள்ளியிருக்காரு. இந்த வீட்டில் ஏதோ இருக்கு சங்கர். அதுவும் இல்லாம என்ன வாயங்க. அது இல்லடி, என்ன காது கூட. அப்படியா? ஏய் வாய மூடு, கோசிய சூழல போயிட போது. பேக் டோர் வழியா ஒரு என்ட்ரி கொடுத்த, இந்த கதைக்கு ஒரு ஃபைனல் ட்விஸ்ட் கொடுக்கணும். என்னன்ற? ரொம்ப சரியா சொன்ன. வா. யோ, நான் தெரியாம தான் கேக்குறேன், அவன் உன்னை அப்படி போட்டு அடிக்கிறானே, உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே கிடையாதா? உனக்கு என்ன கை இல்லையா? இந்த பாரு செல்லம், எனக்கு சக்தி இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனா என் தலையில பயங்கரமான அறிவு இருக்கு. உன் தலையில களிமண் தான் இருக்கு. இப்ப நான் ஒரு நல்ல பிளான் பண்ணிருக்கேன். என்ன? முட்டைய பொறிக்க போறேன், அதுல பெனாயில ஊத்தி தரேன், அந்த ஆளு கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கூட அத வாங்கி அவன் சாப்பிட ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் துடி துடிச்சு சாக போறான் பாரு. ஐயோ ஐயோ, என்னையா நல்ல பிளான் பண்ணிருக்கையா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நான் எதுக்காக வந்தேன், ஏன் வந்த, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை, ஒழுங்காத தின்ற.
எனக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால நான் சாப்பிட மாட்டேன். சுமார் என்கிட்ட பேசுற மாதிரி பேசாத. ஏய், உண்மையை சொல்லு, நீ இதில் ஃபெனாயில் ஊற்றுனதை நானே பார்த்தேன். நீ யாரா? இந்த மாடியில் உட்காந்துருக்க சத்யா யாரா? உண்மையை சொல்லு. ஐயோ, உண்மையை சொல்லியா? இவனை பார்த்தா நல்லவனா தெரியறான், நமக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்டா. சொல்லி தோல. ம், சொல்லு, நீ உண்மையை சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணுற, உண்மையை சொல்லு. சொல்கிறேன் கேளுங்க. நான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன்னா ஜூஸை முதலாளிக்கிட்ட கொடுக்கலான்னு முதலாளியே தேடினேன். முதலாளி எங்கேயும் இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு இதோ இவனுங்க ரெண்டு பேரும் இங்கே வந்தானுங்க. நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்டால் மட்டும்தான் அவங்க உயிரோட கிடைப்பாங்கன்னு சொன்னான். அப்படி இல்லைன்னா உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு சொன்னான். என்னை அடிச்சு அடிச்சு அவங்க வழிக்கு கொண்டு வந்துட்டான். இந்த சாமி மேலே சத்தியமா சொல்றேன், எனக்கு இது மட்டும் தான் தெரியும். அப்படின்னா இந்த வீட்டோட ஓனர் எங்க? வீட்டோட ஓனர் எங்க போனார்னு எனக்கு தெரியாது. இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி மேல சத்தியமா சொல்றேன், நான் சொல்றது எல்லாமே உண்மை உண்மை உண்மை. நீ சொல்றது நம்பலாமா? அதான் சத்தியம் பண்ணிட்டாருல, கண்டிப்பா நம்புப்பா. அதுக்கு தான் சொல்றேன், என்ன யாரும் தடுக்காதீங்க. நான் போய் இந்த முட்டை பொரியல கொடுத்து அவனை சாவடிக்கிறேன். ஏய் முண்டம், இந்த முட்டை பொரியல சாப்பிட்டு அந்த முட்டா பையன் செத்து போயிட்டானா? அப்புறம் ஓனர் எங்க இருக்கன்னு யாரா சொல்லுவா? ஏன் எட்டாவது அறிவுக்கு இது எட்டலையே. இந்த ரூட்ல நான் யோசிக்கவே இல்ல. இப்ப என்ன பண்றது? இதை தூக்கி போட்டு வேற ஒண்ணு கொடு, அதுல பெனாயில் ஊத்திராத போ. சரி, ஆனா அவனை விட கூடாது. நல்ல காரியம் பண்ண, அவனை கொண்டு போய் விடவே கூடாது. என்ன பண்ண போறானோ தெரியலையே. நிதானண்டா, பயப்படாத சொல்லும், தைரியமா போ. என்னங்க நீங்க கேட்டது? இந்த முட்டை பொரியலை நான் எப்படி சாப்பிடுறது? கையிலயா, ஸ்பூன் இல்ல? இதோ இப்ப போய் கொண்டு வந்தானே. விடு, இல்ல நான் போய் கொண்டு வந்தா வேண்டாம்னு சொல்றேன்ல. உட்காருமா? பரவாயில்ல, இருக்கட்டும், உட்காருன்னு சொன்ன. பாவம் என் பொண்டாட்டி. குடிங்க குடிங்க குடிங்க. சிங்காரி சரக்கு, உங்களை பார்க்கும்போது ரொம்ப நல்லவரா தெரியுது. நீங்க என்னதான் கோவப்பட்டாலும் கெட்டவரா தெரிய மாட்டேங்குது. கெட்டவனா தெரியலையா? இல்ல, என்ன கெட்டவனா தெரியலன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் லேடி நீதான். எனக்கு உன பத்தி நல்லா தெரியும். என்ன தெரியும்? அது வந்து அது உன்னை பத்தி எனக்கு முழுசா தெரியாது, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். கொஞ்சம் சொல்லு. சரி, அது என்னன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். சீக்கிரம் சொல்லு. நீங்க ரொம்ப நல்லவர், மோசம் பண்ண தெரியாது, கள்ளம் கபடம் இல்லாத மனுஷன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். சாயந்தரம் வரைக்கும் இரு, நான் எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும். சாயங்காலமா? ஏன், ஏதாவது படம் கட்ட போறீங்களா? 16 ட்ராக் 70mm பங்கமான பார்ட்டி பிக்சர் காமிக்க போறேன் பாரு. லைவா காட்டுறேன், தவறாம பார்க்கணும். என்ன அப்படினா, அந்த படத்தோட பட்ஜெட் என்னங்க சொல்றீங்களா? குடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்க கிட்ட பேசுறதே தப்பு. அந்த மாதிரி நேரத்துல ரகசியத்தை எல்லாம் சொல்றது எவனோ ஒரு சுவாமிஜி ஏதோ பேச போய் அவன் கதை சீடி ஆயிடுச்சுல, அந்த மாதிரி ஆயிரும். இங்க பாருங்க, நான் சாமி மேல சத்தியமா சொல்றேன்,
இந்த விஷயத்த நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். என்கிட்ட மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. துணிய எந்த சோப்புல துவைக்கிற? ரின்னுங்க. முட்டை பொரியல் பண்ணியா இல்ல ரின் பொரியல் பண்ணியா? ஐயா, மறுபடியும் யாரோ வந்திருக்காங்க, என்ன பண்றது? யாரு வந்திருக்காங்க? பாருப்போ. கடவுளே, எப்படியாவது நீதான் என்ன காப்பாத்தணும். வந்திருக்கிறவன் எந்த ரவுடின்னு தெரியலையே. யாரு யாரு வேணும் உங்களுக்கு? போக மாட்டேங்கிறானே ஒருவேளை பண்ணு கதவு திறக்கிறேன் இருக்க என்ன உனக்கு புத்தி இல்லையா? ஏன் இங்கே நின்னுகிட்டு பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட? ஏன் உடம்பு சரியில்லையா உனக்கு? என்ன உனக்கு? நல்லா இருக்க, நல்லா இருக்க. செக் பண்ணி சொல்றேன். என்னையா இது? நோ சவுண்ட். என்னாச்சு? அது அந்த பக்கத்தை காதுல வைக்கல, அதான் கேட்கல. ஓ, இப்ப எல்லாம் ரொம்ப ஞாபகம் மறதியா? இந்த ஃபேஸு இந்த பிளேஸ்ல இதுதான் நான் முத தடவையே பாக்குறேன். யார் இவங்க? யார் அவங்க? பட்டா, டேய் பட்டா, பெல் அடிச்சது யாரு? ஓஹோ, உங்களை யாருங்க திரும்ப வர சொன்னது? வாங்க வாங்க வாங்க, மரியாதையா வீட்டு விட்டு வெளிய போங்க. எங்க வெளியில அனுப்புறீங்க? வெளிய சாப்பிட்டு போலாம்ல, எல்லாமே ரெடியா தான் இருக்கு. ஆமா ஆமா, அவங்க கண்ண பார்த்தாலே தெரியுது பசியில இருக்காங்கன்னு. இருந்து சாப்பிட்டுட்டு போட்டா விடுங்களே, ஏன் அவசரம்? தண்ணி கேட்டாவே மோர் குடுக்கற பரம்பரை எங்க பரம்பரை. நல்லா சாப்பாடு போட்டு அனுப்பு. வாங்க வாங்க வாங்க. ஆமா, சாப்பிடுங்க. இந்த சாப்பிடு,
சாப்பிட சாப்பிட. வாங்க நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிடுவாங்க. நீங்க சாப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. இந்த தடியை எதுக்கு இவ்வளவு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான்? வேலைக்கு அணையறதுக்கு முன்னாடி பிரகாசமா இருக்கல அந்த மாதிரி எரியுது. விடு விடு. விபத்தோட திரி எடுத்துட்டா போச்சு. முதல்ல நீ அவனை கொள்ளு, அதுக்கப்புறம் ஆப்பிள் கட் பண்ணுவேன். போ. நல்லா சாப்பிடுறீங்களான்னு பார்த்தேன். என்னாடி அடிக்கிறா. என்ன பட்டா, உனக்கு இன்னைக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சு? என்னடா நினைச்சிட்டு இருக்க? இது உன் தைரியமா இல்ல உனக்கு யாராவது தைரியம் கொடுத்தாங்களா? தைரியத்தை யாரும் கொடுக்க முடியாது சார். பட்டாம்பூச்சி கூட முட்டி மோதிதான் வெளியே வரும். நம்மளுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட நம்மளோட பலத்தை காட்டுறது தர்மம் இல்ல சார். ஏய் சத்யா, இந்த பிக்சர்ல வில்லன் நீதான் எல்லாருக்கும் தெரியும்டா. எங்கடா இந்த வீட்டோட ஓனர் எங்கடா? ஏய் தெரிஞ்சிருச்சுல்ல, உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால ஒன்னும் பண்ண முடியாது, கிளம்பி போயிட்டே இரு. உன்ன மாதிரி ஆளை சமாளிக்க தாண்டா என்ன மாதிரி ஆளுங்களா இருக்காங்க? உன்ன மாதிரி இருக்க பாருங்களை ஷார்ப் பண்ணி லெவல் பண்ணி ஷேப்புக்கு கொண்டு வரதுக்கு தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ட்ரைனிங் கொடுக்கறாங்கடா. மவனை ஏதாவது பேசினா உன்னை துவைச்சிருவேன், அதிகமா ஏதாவது பேசினா உன்னை தொலைச்சிருவேன். தொலைக்கெல்லாம் வேண்டாம் சங்கர், எனக்கு தடையா இருந்த எல்லாரையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ நீ வந்திருக்க உன் கதையையும் நான் முடிக்க போறேன். நீ முடிக்கிறதுக்கு முன்னாடி நிக்கிற நான் உன்னும் உன் வீட்டு வேலைக்காரன் இல்லடா. மனுஷ வடிவில் இருக்க சங்கரண்டா, சங்கர தயாரான சங்கு தான்டா உனக்கு. சங்கு யாருக்குங்கிறத இப்ப முடிவு பண்ணலாம். இதுல யாரு சாக போறாங்களோ? பேசிட்டு இருக்க போ தொலை.
இங்க வாடா. என்னையே நீ அடிக்க வரையா? இல்ல இல்ல, நான் சாமி மேல இல்ல, அவன் மேல சத்தியமா சொல்றேன், இல்ல. சங்கர் எழுந்திரு, சங்கர் எழுந்திரு, சங்கர். அத கூட ஐயா, போன ரிங் அவரை சத்த கேட்டு சைலண்டா இருக்கிற என் பாடி வைப்ரேஷன்ல மாறிடுச்சு. பிக்கப் பண்ணனு வச்சுங்க, சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இப்ப நீ போன் எடுக்கலன்னா நான் உன் பேட்டரி எடுத்தேன். ஐயோ, அதுக்கு ரீப்ளேஸ் இருக்கு, இதுக்கு ரீப்ளேஸ் இல்ல. ஏதோ எடுக்கிறேன். ஹலோ, யாரே? ஹலோ, நான் தான் சின்ன முதலாளி. நீங்க நர்ஸப்பா? நீயா? என்ன விஷயம்? ஒரு வாரம் கழிச்சு வந்து காசு வாங்கிக்கோங்க. ஆ, வைங்க. நந்தா, நந்தா. அதே நரசப்பன் சார், நீயே சொல்றே. அதான் நம்ம தோட்டத்துல நீல் பாச்சுவால அவன்தான். அவன்தான், அவனே தான் நரசப்பனா? யோ நரசப்பா, நீ ஃபாரின்ல தான் நந்தா? நம் என்னாச்சு உனக்கு? நரசப்பா, நீயே சொல்லாண்டி. ஏதோ உடம்பு சரியில்லையா? அட இல்ல சலோ, அவன் திரும்ப ஃபாரின்கே போட்டோம், இல்லனா சாப்பிட ஏதாவது கேப்பான்ல. ஆமா, அது தான் அது தான். ஐயோ, யாரு? ஹலோ நந்தா, நான் ராஜுடா. ஐயோ, என்ன வாய்ஸ்! உன்னோடது அரை மணி நேரத்துல வந்துரு. சார், நான் வந்துடுறேன் சார், ஆனா எங்க அப்பா அம்மாக்கு எதுவும். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கதைய சீக்கிரமா வந்துரு. சரி சார், சீக்கிரம் வந்துடுறேன். பாய். டிரைவர், கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. சாப்பாடு போட்டிருப்பேன், ஒரு நன்றி அடி அடிச்சு உன் மண்டைய தர்பூசணி மாதிரி புலந்துறேன். ஐயோ செல்லகுடி, உனக்கு என்ன ஆச்சே? ஐயோ, மறுபடியும் பெல் சத்தம் கேக்குதே, யார் வந்திருக்காங்களோ எடவோ. இதுக்கு ஒரு கிளைமேக்ஸே கிடையாதா? போய் பாக்குறேன். இங்க பாரு, லக்ஷ்மிபதி வந்திருக்காரு, அது எனக்கு தெரியும். உன் தரித்திர முகத்தை வச்சுட்டு போய் திறந்தீங்கன்னா அது வெளியே போயிரும். நீ போய் உன் வேலையை பாரு, போ. லக்ஷ்மியா, லக்ஷ்மி, அந்த யம தர்ம வந்து இவனை சாவடிச்சாதான் அடங்குவான். தலை எடுத்துருவன், ஜாக்கிரதை. சூப்பர், வா 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 வா. அட உள்ள வாங்க லக்ஷ்மிபதி. ஏய், என்ன டிவியை விட நேர்ல பார்க்க அம்சமா இருக்கு? அப்படியே கட்டி பிடிச்சு முத்தமுடும். டேய், உங்க அம்மா அப்பா சொன்னாங்க நீ ஃபாரின்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு. ஆனா நீ இங்க தான் ஏதோ ஹோட்டல்ல ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்திருக்கல்ல. முதல்ல எங்க அப்பா அம்மா எங்க? ஏய், எனக்கு உன் அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் எனக்கு வேணும். முதல்ல நீ வா வா வா, பேசிக்கலாம். ஏய், இந்தா சைன் போடு. நான் சைன் போட மாட்டேன். முதல்ல எங்க அப்பா அம்மா எங்கன்னு காட்டுங்க. காட்ட முடியாதுன்னா? என் உயிரே போனாலும் சைன் போட மாட்டேன். ஏய், நீ சைன் பண்ணல, உன்னை கீழே போட்டு நசுக்கி உன் உசுர எடுத்துருவன், ஜாக்கிரத. பட் நீ செத்துட்டீனா இவ்வளவு பெரிய சொத்து எனக்கு எப்படி கிடைக்கும்? அதனால நீ சாக கூடாது, சைன் போடு. சைன் போடுறேன்.
முதல்ல எங்க அப்பா அம்மா எங்கன்னு காட்டுங்க. டேய் யாரா நீ? சின்ன முதலாளி. நந்தா சொல்லாம கொள்ளாம நீங்க எங்க வந்தீங்க? அச்சனா ஃபுட்பால் மாதிரி எகிரிருவ. பாவம் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காரு. இவர் அப்பா அம்மா முகத்தை ஒரு தடவை காட்டிறேன். அடங்கு புறானா, இந்த வயசான ரோமியோ ஜூலியட் ஃபேஸுக்கு இவ்வளவு வேல்யூவா? காமிக்கிறேன், காமிச்சதுக்கு அப்புறம் சைன் போடணும். இந்த புடிச்சுக்க. இது எந்த ரூமோட கீ? ஆமாயா, இது எதோட சாவி? காத்து வசதியே உள்ள இருக்காது. ஐயோ என்னாச்சோ தெரியலையே. சீக்கிரம் தரடா. அப்பா அம்மா, ஒரு மனுஷனாயா? என்ன பாருங்க, போய் அமர்ச்சி வைப்பாங்க. அப்பா கொஞ்சம் லேட்டானா செத்துருவாங்க, போய் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாடா. பேசுங்கப்பா. அம்மா அம்மா அப்பா. போது உங்க கவனிப்பு, கூட்டிடுவாங்க. வாங்கப்பா. ஒண்ணு இல்லப்பா, வாங்க உட்காருங்க. பாத்துப்பா. அப்ப இங்க பாருங்கப்பா. என்ன மனுஷன்டா நீ? அப்பா அம்மாவை இவ்வளவு கஷ்டப்படுத்துற, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா உனக்கு? மனிதாபிமானம் இல்ல? மனிதாபிமானம் இருக்கிறதுனாலதான் ரெண்டு பேரும் உயிரோட இருக்காங்க. இல்லனா உங்க அப்பா அம்மா எப்பவோ போய் சேர்ந்திருப்பாங்க. அதிகமா பேசாத, சைன் அப் போடு. ராஜீவ் வேண்டாப்பா, வேண்டா. இந்த வீட்டால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கப்பா. இந்த வீடு நமக்கு வேணுமாப்பா. நான் சைன் போட்டு கொடுத்துறேன்ப்பா. கொடுங்க அந்த பேப்பர். ராஜீவ் வேண்டாப்பா, வேண்டா. ஐயோ நீங்க சும்மா இருங்க. நம்ம உயிரோட இருந்தா இந்த மாதிரி 100 வீடு வாங்கலாம். சைன் போட்டுப்பா, சீக்கிரமா சீக்கிரம் போடுப்பா. வேண்டாப்பா, அப்படி பண்ணிராத. ஓய் சத்யா, சிங்கிள் புல்லட் கன்றாணி, டபுள் புல்லட்டோட இருக்க டபுள் மீட்டர் கன்றுடானா? உனக்கு இது வேணும்னா என் கூட சண்டை போட்டு இதை வாங்கிக்கூட. டேய் நான் சண்டை போட வரலடா, பணம் சம்பாதிக்க வந்திருக்கேன். சும்மா என்ன டென்ஷன் பண்ணாத, பேப்பரை கொடுத்துரு. கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு நான் உனக்கு கடவுள் இல்லடா. எந்த நேரத்தில் எவனுக்கு எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்தவன்டாண்ணா. இந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கினதானே கண்ணா, இந்த சொத்துல உன் பேருக்கு வரும். என்னையே சூட் பண்றியா மகளே? என்னடா இங்க எக்ஸ்ட்ரா கேரக்டர் எல்லாம் நிறைய இருக்கு. நீங்க யாரு சார்? பாக்க புதுசா இருக்கு. சார் நான் தான் இந்த வீட்டோட ஓனர். இவன் என் பையன். இவன் ஃபாரின்ல இருக்கான்னு அதையே சாதகமா வச்சுக்கிட்டு இந்த வீட்டை எழுதி வாங்கல நினைக்கிறான் சார் இவன். இந்த மாதிரி பாவிங்கள சும்மா விட கூடாது. அரெஸ்ட் பண்ணுங்க, இவனுக்கு தண்டனை கொடுங்க. இவங்க தான் வீட்டோட ஓனரா? இந்த சாமி மேல சத்தியமா சொல்றேன், இவங்க ரெண்டு பேர் தான் ஓனர். அதோ அங்க இருக்கான்ல திருட்டு பையன், அவன் டூப்ளிகேட். இன்ஸ்பெக்டர், நான்
நான் சொல்றத கேளுங்க. பாக்குறதுக்கு பெரிய முதலாளி மாதிரி தான் இருக்க. இப்போதைக்கு கேஸ் பெண்டிங்ல இருக்கு, வாய மூடிக்கிட்டு இருக்கணும். ஹலோ சார், இங்க வாங்க. இங்க பாருங்க, பிரச்சனை என்னன்னு கரெக்டா சொல்லணும். சொத்து பத்திரத்துல கையெழுத்து போடு கையெழுத்து போடுன்னு எங்களை மிரட்டிட்டு இருக்கா சார் இவன். சரி, எல்லாரும் கிளம்புங்க, நாளைக்கு பாப்போம். வாங்க வாங்க, உட்காருங்க, நீங்களும் பேசுங்க. என்னப்பா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? 6 மாசம் ஆச்சு, சில பேர் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா வந்துருப்பா. நான் நாளைக்கு சென்னைக்கு வந்துருவேன், அப்புறம் நம்ம எல்லாம் ஆஸ்திரேலியா போயிடலாம். யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியது இல்ல. சபாஷ் லைலா மஜ்னு, இந்த வயசுல இந்த லெவல் யோசனை, அடடா டாடா டா, அதுவும் ஃபாரின்க்கு, அடடா. அப்பா என்னப்பா நீ இவ்வளவு அழகா இருக்க உன்னை பார்க்கும் போது எனக்கே ஆசையா இருக்கு. டேய், இங்க பாரு சொல்லும், உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி இந்த பேப்பர்ல சைன் பண்ண சொல்லு. இல்லனா உனக்கு ரொம்ப பிடிச்ச உன்னோட அப்பா அம்மாவை எப்பவும் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் ஏதாவது பண்ணிரு. யாரா நீ? ஏய், இது கப்பறம் நீ என்ன பாக்குறதுக்கு நீ வந்துதான் ஆகணும். அப்ப என்னோட கேரக்டர் முழுசா தெரிஞ்சுக்கலாம். நீ சைன் போட்டாலும் நான் சைன் போட மாட்டேன்டா, புரிஞ்சதா
இப்படி எல்லாம் பேசுனா வேலை கேட்காது. நாலு தட்டு தட்டு. என்ன யாருச்ச இல்ல சார், அவன் உங்க வீட்டுக்கே வந்து உங்களை அடிச்சு உங்களை அடைச்சு வச்சு உங்க வீட்லயே வித்தவுட் பேயிங் கெஸ்டா இருக்கான். செம்ம டகால்ட்டியா. ஏய் வாடாங்க சார், வாடாங்க. வரேன் சார். வாடா, சரியான ஆள் தாண்டா நீ. ஏய் நீ சரியான மண்டக்காரன் தாண்டா. ஏய் நரம்ப கட் பண்ணிடுவேன், அப்புறம் எதுவும் வேலை செய்யாது. ஏய் வாங்க எங்க இவனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம். சார் 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 சார், ஒரு நிமிஷம், நான் பண்ண தப்ப ஒத்துக்கறேன். சார் என் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் சார், அவன அந்த பொண்ணு கொலை பண்ணிருச்சு சார். ஏய் பாண்டு. ஆதியார் சார், என் பார்வைக்கு நீதான்டா பாண்டு. இந்த வீட்டுல கொலை நடந்ததா? நடந்துச்சா? நடந்துச்சு. எங்க? அது அங்க சார், அந்த மூட்டையில இருக்கு சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க. இங்க இருக்கு சார். இதுக்குள்ளயா? அத வெளியெடுங்கடா. ஏய் இந்த தேங்காயை வச்சு உன் மண்டையை உடைச்சிருவோம் பாத்துக்க. இதுக்குள்ள இருந்த பொணம் எங்கடா சொல்றா? அது சார், மூட்டையில பொணத்தை வச்சு கட்டின வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது எப்படி போச்சு, என்ன ஆச்சு, ஏதுன்னு எனக்கு எந்த விவரமும் தெரியாது. யாருக்கிட்ட கதை சொல்ற சார்? இவன் என்ன சார் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் சார்? இவன் பொணத்தை ஏதோ பண்ணிட்டா போல இருக்கு சார். நான் கேக்குறையா இன்ஸ்பெக்டர், நீயா இல்ல நானா? நீங்க தான் சார். உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கே இந்த மாதிரி சிரிச்சா சொல்லியா? யாரும் சாகவும் இல்ல, யாரும் கொலை பண்ணவும் இல்ல, அதுக்கு தான் சார் சிரிச்சேன். ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, அப்ப இது யாரு வில்லனா? பட்டாவோட பொண்டாட்டி வீட்டோட உணர் யாருன்னு கேட்டுட்டு இருக்கும்போது என் செல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அவளை தூக்கும் போதுதான் எதிர்ச்சியா என்னோட கை அந்த மூட்டை மேல பட்டுச்சு. அப்போதான் அந்த நாகேந்திரன் உயிரோடு இருக்க விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. அதே டைம்ல என்னோட வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னு நீங்க சாவி கொடுத்தீங்க. அதான் உங்க வண்டி ரெடி ஆயிடுச்சு, வீட்டு விட்டு வெளியே போங்கன்னு அந்த சத்தியங்களை வீட்டு விட்டு வெளியே துரத்துனான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னோட செல்லத்துக்கிட்ட நாகேந்திரன் உயிரோடு இருக்கான்ற விஷயத்த சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்தோம். இன்ஸ்பெக்டர் ட்ரைனிங் முடிச்சேன்னா இங்க இருந்தா என்னோட இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சேன். மயக்கத்துல இருந்த நாகேந்திரனோட உயிரை காப்பாத்துறதுக்கு கடவுள் போல டாக்டர் வந்தார். நடந்த எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்ல ரிக்வஸ்ட் பண்ணப்போ டாக்டர் நாகேந்திரனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு. ஆக்சுவலி நடந்தது இதான் சார்.
ஏயா இப்படி பண்ற? புதுசு புதுசா கதை வந்துகிட்டு இருக்கு, என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுன்னே தெரியல, அதுக்குள்ள என்ன இப்படி எழுப்பிட்டியா? சார் நான் சொல்றத கேளுங்க சார். யோ சொல்லி தொலையா. என் ஃப்ரெண்ட் எங்க இருக்கான்னு கேளுங்க சார். யோ அவன் போனமாயிட்டானா இல்ல உயிரோடு இருக்கானா? சீக்கிரம் காமியா. ஒரே நிமிஷம் சார். டாக்டர் டாக்டர் என்ன டாக்டர் இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கீங்களே, ஒருவேளை அவன் செத்துக்கிட்டு போயிருவானா? டாக்டர் சார் எல்லாமே எனக்கு தெரியும், என் நண்பனோட உயிர் காப்பாத்துறதுக்கு தான் நான் இப்படி பண்ணினேன். நான் பண்ணினது வேணா தப்பா இருக்கலாம் இல்லன்னு சொல்லல, நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி. இதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ், திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்க தூக்கி உள்ள வச்சிருவேன். ரைடிங் பீரியட்ல காமன் சென்ஸை யூஸ் பண்ணி உன் ஃபேமிலியை நீ காப்பாத்திருக்க. வெல் டன், வெல் டன், ப்ளீஸ் பி சீட்டர். தேங்க்யூ சார். ஜஸ்ட் எ மினிட் சங்கர். யா ப்ளீஸ் சார். அந்த கேஸ் ஃபைல் எடுத்து வாங்க. ஓகே சார். சார் ஃபைல். தேங்க்யூ சங்கர், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கேஸ். வித் மை ப்ளஷர். வாட் ஹப்பன் சங்கர்? சார் இந்த பொண்ணு எனக்கு தெரியும் சார், இந்த பொண்ணு பேரு கூட ரம்யா சார். 4 வருஷமா நானும் ரம்யாவும் லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா என்னால இது உண்மையை நம்ப முடியல சார். இங்க பாருங்க சங்கர், உங்க கூட இருக்கவங்க தான் மோசம் பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க, வெளியில இருக்கவங்க யாரும் இல்ல சார். ஆனா இல்ல சங்கர், சொந்தம் பந்தம்லாம் பார்க்க கூடாது. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால 7 குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல சீட் கிடைக்க மாட்டேங்குது, எஜுகேட்டட் பீப்புளுக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது, அதே எஜுகேட்டட் பீப்புள் கொலை கொல்லன்னு பண்ணி குற்றவாளி ஆகுறாங்க. நம்ம தேசத்தை காப்பாத்துற பெருமையோட வீட்டுக்கு வந்தா இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்து அவங்க எல்லாருமே ராத்திரி பகலா கஷ்டப்பட்டதை நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க சார். நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது சார். குழந்தை பிறந்திருக்க வீட்டில் எப்பயும் சந்தோஷம் நினைச்சிருக்காது சார். ஒரு சாவு நடந்த வீட்லயும் கண்ணீருங்கிறது எப்பவும் நிரந்தரம் கிடையாது சார். கையை தூக்குனா விவாதம், கையை இறக்குனா சமாதானம். இந்த சமுதாயத்தில் எல்லாரும் ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு தான் சார் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொய்யான உலகத்தில் சார் யாரெல்லாம் அநியாயமாக சமுதாயத்தில் கொலை குற்றம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ நம்மளோட இன்டெலிஜென்ட் தன்மையை வச்சு அவங்கள பனிஷ் பண்ணுறது தான் என்னோட முதல் குறிக்கோள். கம்ப்ளீட் தி கேஸ் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஷூர் சார். என்னோட ரம்யா உண்மையாகவே குற்றங்கள் பண்ற ஒரு ஆளான்னு என்னாலே நம்ப முடியல. இதுல ரம்யாவுக்கும் அண்டர் வேர்ல்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குமா? இல்லைனா ரம்யா மேல வேற யாராவது வேணும்னே பழி போட முயற்சி பண்றாங்களா? இல்ல ரம்யான்ற பேர்ல வேற யாராவது இருந்திருப்பாங்களா? ஒருவேளை ரம்யா ட்வின்ஸா? ட்வின்ஸா இருந்திருந்தா கூட ஃபைல்ல எப்படி ரம்யான்னு பேர் வந்திருக்கும்? ஒருவேளை ரம்யாவை இல்ல சொத்து மேல ஆசைப்பட்டு யாராவது பண்ண விஷயமா இது? அன்னைக்கு கோவிலுக்கு காலையில போகலான்னு சொன்னா, எதுக்காக மத்தியானம் போகலான்னு சொன்னா? நாகேந்திரன் அவ தான் கொலை பண்ணாத எதுக்காக ஒத்துக்கணும்? ஒருவேளை ரம்யாவும் நாகேந்திரனோட கும்பலில் ஒருத்தியா? இல்லைனா நாகேந்திரன், சத்யா, ரம்யா இவங்க எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குதே. சேச்சா
காகி சட்டை போட முதல் நாளே என்னோட ரம்யாவை பற்றி இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதா? என் செல்லம் இந்த மாதிரிலாம் கிடையாது. நானும் ரம்யாவும் ட்ரூ லவ்வர்ஸ். கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணுறேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு. மேடம் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஆ நாகேந்திரா, ஏய் பாத்து ஏய் பாத்து பாத்து உனக்கு நான் பயங்கரமா ஏமாத்துறது. நீ ஒன்றும் சாதாரணமாக சாதாரணமானவை இல்லை. நான் என்ன பண்றேன் பாருங்க. சூப்பர். கமல், கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டீங்களா? இந்த வீட்டை எடுத்தோம்ல, இது முன்னாடி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஆ இந்த ஃப்ரேம் சூப்பரா இருக்கு. ஆ எவ்வளவு